ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச்சிங் இன் மை வே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சாரீக்கு எப்படி ஃபால்ஸ் அடிக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாரி ஃபால்ஸ் அடித்து வச்சுருக்கேன், பாருங்கள் நல்லா ஃபினிஷிங்காக வந்திருக்கு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க்ஸ் மாதிரி வழுவழுப்பான சாரீ. இந்த நார்மலாக நம்ம காட்டன் சாரீ சில்க் சாரீலாம் ஈஸியாக ஃபால்ஸ் அடிச்சிடலாம், ஆனால் இந்த சாரீஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபால்ஸ் அடிக்கிறது. இதையும் எப்படி ஈஸியாக அடிக்கலான்றத நம்ம இப்போ கற்றுக்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து முதல்ல ஒரு 5 ஒரு 8 வரைக்கும் நான் முன்னாடி விட்டுட்டேன். நமக்கு சொருகிற இடம் வருது பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு 5 to 8 வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இதுதான் பேசிக்கான ஒரு அளவு. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த ஃபால்ஸை வந்து ஒரு 1/2 மடிச்சுக்கணும். 1/2 மடித்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த சாரீயில் நமக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சுருக்கம் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிராஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம மேலேயும் கீழேயும் ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்ம அடியில் இருக்கிற சாரீ வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் வச்சோன்னா கிராஸாக இருக்கும். நம்மளோட ஃபால்ஸ் நம்ம அடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா கிராஸாக வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பின் பண்ணிக்கணும். குண்டூசி வச்சு ரெண்டு பக்கமும் பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிராஸ் வராது, சாரீ வந்து தொங்காது, லூஸ் விழும். நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படி பின் பண்ணாமே தைச்சிருவாங்க. இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, முதல்ல இப்போ தான் ஃபால்ஸே தைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பக்கமும் நீங்கள் ஒரே அளவாக வச்சு தரையில் போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தைச்சோன்னா சுருக்கம் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காட்டன் சாரீ சில்க் சாரீலலாம் ஈஸியாக பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வச்சிடலாம், ஏன்னா அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அதில். அந்தளவுக்கு நீங்கள் முதல்ல கற்றுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி கிரேப் சில்க் சாரீ மாதிரி வழுவழுப்பான சாரீஸு அந்த மாதிரி சாரீஸில் நீங்கள் அடிக்க முதல்ல கற்றுக்கோங்க. அந்த மாதிரி அந்த புடவையில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா சாரீலையுமே நம்ம கற்றுக்கலாம். முதல்ல வந்து 2-3 தடவை பின் பண்ணி அடிக்க கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் பின் பண்ணாமல் கற்றுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. இல்லை உங்களுக்கு எப்போ தைச்சாலுமே இந்த மாதிரி சுருக்கம் விழுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குண்டூசி பின் பண்ணியே அடிச்சுக்கோங்க. அது ஒரு 10 to 15 ஃபால்ஸ் அடிக்க அடிக்க நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும், நம்ம ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா சாரீஸ்க்கு வந்து கொலுசில் மாட்டி சாரீஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் ஃபால்ஸ் அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து மடிச்சிக்கும் அப்பப்போ சாரீ பார்த்திங்கன்னா பின் பக்கம், அந்த மாதிரி மடியாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த ஃபால்ஸ் வைக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ பட்டு சாரீஸ்லேயுமே நிறைய பேர் ஃபால்ஸ் வச்சுக்கிறாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா முடிகிற இடத்துல இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம இந்த பக்கம்தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணோம், அதே இடத்துல தான் வந்து முடியும். இப்போ பார்த்திங்கன்னா கார்னர்ஸ்லாம் நல்லா அழகாக மடிஞ்சு வந்திருக்கு. இங்கே வந்து ரஃப் அடித்து முடிச்சுக்கலாம். ஃபால்ஸ் அடிக்கிறதுல ரொம்ப மெயினான விஷயம் துணியை வந்து சாரியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஃபால்ஸை மட்டும் நேராக வச்சு தைச்சா பார்த்தாது, கீழே அடியில் இருக்கிற துணியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். அப்போ தான் நமக்கு சுருக்கம் இல்லாமல் தொங்காமல் நல்லா ஃபால்ஸ் வந்து நேராக நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுக்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.